புதுக்கடையில் வேலைக்கு சென்ற டிரைவர் திடீர் மாயம். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வாடகை வீட்டில் வசிப்பவர் லாரன்ஸ், வயது 56. இவரது மகள் சுஜிமோள் என்பவருக்கும் படந்தாலமூடு பகுதி கள்ளிக்கூட்டம் என்ற இடத்தைச் சேர்ந்த டெம்போ டிரைவர் ரதீஷ் என்பவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தற்போது இவர்களுக்கு 1.75 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையால் சுஜிமோள் கடந்த மாதம் 2 தேதி வெளிநாட்டில் வேலைக்கு சென்றுள்ளார். கணவர் ரதீஷின் குழந்தையும் மாமனார் வீட்டில் புதுக்கடையில் வசித்து வந்தனர். ரதீஷ் தோவாளை பகுதியில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 2 வாரங்களாக அங்கு வேலை இல்லாத காரணத்தால் வேலைக்கு செல்லாத அவர் கடந்த 23 தேதி மீண்டும் ஆரல் வாய்மொழியில் ஒரு புதிய செங்கல் சூளைக்கு வேலைக்கு போவதாக கூறி சென்றுள்ளார். அதன் பிறகு இதுவரையிலும் அவர் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் அவரை குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனவே மாயமான மருமகனை கண்டுபிடித்து தரலாரன்ஸ் புதுக்கடை போலீசில் புகார் செய்தார். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.